ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூவான ஏர்ட்ராப் தான். இந்த ஏர்ட்ராப்பில் $200 ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஏப்ரல் போன மாதம் 26ஆம் தேதியை வந்து இது ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ஏர்ட்ராப் வந்தாலும் கிளைம் பண்ணி வைங்க. நாம் வந்து எதுக்கும் பே பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் எதுக்குமே நீங்கள் பே பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி டெலகிராமில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த டெலகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, அதே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஜாயின் ஆகும். குரூப்பில் வந்து இந்த டெலகிராமோட லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி டெலகிராமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இந்த கீழே வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் கொடுத்தேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க, 1 lakh டோக்கன்ஸ் தர மாதிரியும் ஒரு ரெஃபருக்கு வந்து 500 டோக்கன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி NST அப்படின்றது வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து லிஸ்ட்டாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, இங்கே வந்து ஜாயின் அப்படின்ற ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் குரூப்பில் வந்து இந்த கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஜாயின்ற பட்டன் இருக்குது. நான் ஜாயின் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பேக் வந்துட்டேன். ரெண்டாவது என்ன இருக்குன்னா, சேனல் இருக்குது அவங்களோட சேனல். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, அதுலேயும் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. நான் ஜாயின் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேக் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களை வந்து அதில் ஃப்ரெண்டாக ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபாலோ அப்படின்ற பட்டன் இருக்கும். இது அவங்களோட ட்விட்டர் பேஜ். கிட்டத்தட்ட 30,000 பேர்த்துக்கு மேலே வந்து இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. NFT அப்படிங்கிறது தான் இந்த காயினோட நேமு. ஸோ நான் ஃபாலோ அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டேன். இப்போ நான் திரும்ப பேக் வந்துட்டேன். ரெண்டாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரீட்வீட், அவங்களோட பின்னிட் போஸ்ட்டை வந்து நீங்கள் ரீட்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பின் பண்ணியிருக்க மெசேஜ் இதாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் அப்படின்ற பட்டன், இந்த ஹார்ட் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் ரீட்வீட் இருக்கும், அதையும் நீங்கள் ரீட்வீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஷேர் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஷேர் லிங்க், காப்பி த லிங்க்னு இருக்கும், இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா ஏர்ட்ராப் ட்விட், அதாவது லைக் அண்ட் ட்விட்டரோட ஏர்ட்ராப் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுவும் நீங்கள் லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப பேக் வந்துடுங்க. சமிட் த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் கீழே வந்து இந்த சமிட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, சமிட் யுவர் டெலகிராம் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் டெலகிராம் யூசர் நேம் தான். முன்னாடி அட்டு போட்டு உங்களோட நேம் ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட டெலகிராம் நேம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமிட் யுவர் ட்விட்டர் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். இது வந்து ட்விட்டரோட நேமு, நான் தான் மாற்றி கொடுத்துறேன். ஓகே ஓகே, இதுதான் என்னோடய ட்விட்டர் நேமு, அது வந்து டெலகிராம் நேமு, மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, பரவாயில்லப்பா, செக் பண்ணிக்கலாம். அடுத்தது சமிட் யுவர் ட்விட்டர் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு வந்த அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓ, இது நான் வந்து அங்கே ரீட்வீட் பண்ண லிங்க்கு, அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சமிட் யுவர் பைனான்ஸ் செயின், ஸ்மார்ட் செயின் கேட்டிருக்காங்க. ஓகே, எப்பயும் போல் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட்டில் BNB இருக்கும். BNBயில் வந்து ரிசீவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த டெலகிராமில் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் கம்ப்ளீட் த ட்ராப் சொல்லியிருக்காங்க. ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. நான் ரெஃபரல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெஃபரலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை பார்த்துருவோம். அதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ட்ராப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மெத்தடு. ஸோ கிடைக்கக்கூடிய எல்லா ஏர்ட்ராப்பையுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். நம்ம வந்து BNB அட்ரஸ் தான் கொடுக்க போகிறோம். மேபி நாளைக்கு அந்த காயின் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா BNB அட்ரஸில் நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து அந்த காயின் ஷோ ஆகும். ஸோ டோன்ட் வரி, நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஃப்ரீ தான், யாரும் பே பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லா ஏர்ட்ராப்பும் கிளைம் பண்ணுங்கள். கிடைக்கக்கூடிய காயின் வந்து நல்ல ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் போச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டு. ஒரு 1 or 2 or 3 months கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பண்ணி வைக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 months நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் நிறைய வீடியோ போட முடியும். இந்த மாதிரி நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. நல்ல ஒர்த்தான ஏர்ட்ராப் மட்டும் தான் நான் கலெக்ட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.